தடை கோடி வரலாம் உள்ளம் தவித்தோடி விடலாம் என்றென்றும் முன்னாசிருண்டு எது போனாலும் முன்னன்பு உண்டு இயேசுவே என் இயேசுவே இயேசுவே என் இயேசுவே நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே நீரெந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே அழகான வார்த்தைகள் பாடுகிறோம் எத்தனை முறை இதை வாழ்ந்திருக்கிறோம் தடை கோடி வரலாம் உள்ளம் தவித்தோடி விடலாம் எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையின் தடைகளின் நேரத்தில் நம்முடைய உள்ளம் தவித்து விட்டிருக்கிறது மரணமாக இருக்கலாம் தோல்வியாக இருக்கலாம் நோயாக இருக்கலாம் ஆண்டவரே இந்த தடையானது என்னுடைய வாழ்க்கையை வேரோடு அசைத்து விட்டு இருக்கிறது எத்தனை பிரச்சனைகள் நம்முடைய குடும்பங்களை அசைத்து பார்த்திருக்கிறது இங்கு வந்த எல்லா மறைபரப்பாளர்கள் நற்செய்தியாளர்கள் நம்முடைய தேவைகளை புரிந்து கொண்டார்கள் அல்லவா அவர்களை பார்க்கும் பொழுது தன்னலமே இல்லை இங்குதான் இருந்தார்கள் நம்மோடு வாழ்ந்தார்கள் நாம் பேசிய மொழியை பேசினார்கள் நம்மோடு துன்பப்பட்டார்கள் இங்கேதான் மரித்தார்கள் இப்பொழுதும் அவருடைய கல்லறைகளை நாம் இங்குதான் பார்க்கிறோம் தோமையார் மீண்டும் அவருடைய நாட்டிற்கு செல்லவே இல்லை புனித பிரான்சிஸ் செவேரியார் அவருடைய நாட்டிற்கு செல்லவே இல்லை அருளானந்தர் அவருடைய நாட்டிற்கு செல்லவே இல்லை அன்னை தெரேசா அவருடைய நாட்டிற்கு செல்லவே இல்லை இங்கு வந்தார்கள் நம்மை புரிந்து கொண்டார்கள் இங்கு தேவை இருக்கிறது ஆண்டவருடைய மறைபரப்பு இங்கு பரப்பப்பட வேண்டும் அனைத்தையும் மறந்துவிட்டார்கள் அவருடைய குடும்பம் அவருடைய வாழ்க்கையை மறந்து இங்கு வாழ்ந்தார்கள் துன்பப்பட்டார்கள் இங்கேதான் மடிந்தார்கள் அநேகர் வேத சாட்சியாக தோமையார் இங்குதான் வேத சாட்சியாக இருந்தார்
தந்தை மகன் தூயாவியாரின் பேரா இயேசு கிறிஸ்துவின் அருள் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருக்கும். இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி அன்போடு இந்த திருவலிக்கு வரவேற்கின்றேன். இன்று நாம் பொது காலத்தின் 29வது ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, தாய் திருச்சபை இன்று மறைபரப்பு ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிறது. மறைபரப்பு தான் தாய் திருச்சபையினுடைய உயிர். மறைபரப்பு இல்லை என்று சொன்னால் தாய் திருச்சபை இல்லை. The church exists for mission. The church exists for evangelization. இந்த மறைபரப்புக்காகத்தான் திருச்சபை வாழ்ந்து கொண்டிருப்பது, நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருப்பது. ஒவ்வொரு திருவலியிலும் இந்த கடமையை நாம் உணர்ந்தவர்களாக, ஒவ்வொரு முறை குருவானவரும் இது நம்முடைய விசுவாசத்தின் மறைபொருள் என்று சொல்லும் பொழுது, ஒவ்வொரு திருவலியிலும் இந்த கடமையை உணர்ந்தவர்களாகத்தான் நாம் சொல்ல வேண்டும், ஆண்டவரே உம்முடைய பிறப்பை இறப்பை உம்முடைய உயிர்ப்பை நீர் வருமளவு நாங்கள் அறிக்கையிடுகிறோம் என்று சொல்லி, அதுதான் நம்முடைய விசுவாசம். ஆண்டவர் வருமளவு அவருடைய பிறப்பையும் இறப்பையும் உயிர்ப்பையும் நாம் எடுத்துரைக்க வேண்டும், பிறருக்கு சொல்ல வேண்டும். இன்று அந்த மறைபரப்பை நாம் கொண்டாடும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மறைபரப்பின் வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக நம்மையே இறைவனுக்கு ஒப்புக் கொடுத்து இந்த திருவலியை கொண்டாடுவோம். இந்த திருவலியை நாம் தகுந்த விதத்தில் இறை வாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 53 இறை வசனங்கள் 10-11 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் துன்புறும் ஊழியரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார். அவர் தம் உயிரை குற்ற நீக்க பலியாக தந்தார். எனவே தம் வழி மரபு கண்டு நீடு வாழ்வர். ஆண்டவரின் திருவுளம் அவர் கையில் சிறப்புறும். அவர் தம் துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைவார். நீதிபராகிய என் ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மையாளர் ஆக்குவார். அவர்களின் தீச்செயல்களை தாமே சுமந்து கொள்வா. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. உம்மையே நாங்கள் நம்புவதால் உம் பேரன்பு எம்மீது இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது. பல்லவி. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவி நின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். பல்லவி. உம்மையே நாங்கள் நம்புவதால் உம் பேரன்பு இருப்பதாக. நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. பல்லவி. உம்மையே நாங்கள் நம்புவதால் உம் பேரன்பு என் மீது இருப்பதாக. இரண்டாம் வாசகம். அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுக செய்வோமாக. எபிசியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு 4
இறை சொற்றடர்கள் 14-லிருந்து 16 முடிய. சகோதர சகோதரிகளே, வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கை இடுவதை விடாது பற்றி கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல, மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுக செல்வோமாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம் கூறியது, பிற இனத்தவருடைய தலைவர்கள் என கருதப்படுபவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள், அவர்களுள் பெரியவர்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகின்றார்கள். ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புபவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புபவர் அவருக்கும் அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும். ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கே. பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்காகவும் வந்தார் என்று கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இறை இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, இன்று நாம் உலக திருச்சபையோடு சேர்ந்து மறைபரப்பு ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய தாய் திருச்சபையினுடைய உயிர் மூச்சு மறைபரப்பு தான். மறைபரப்பு இல்லை என்று சொன்னால் தாய் திருச்சபையினுடைய நோக்கமே இல்லை. There is no aim an obligation for the church. The church exists for mission. திருச்சபை வாழ்வதே மறைபரப்பிற்காகத்தான். நான் திருவலியின் தொடக்கத்தில் சொன்னது போல, எப்பொழுது வரை நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிட வேண்டும்? அவர் மீண்டும் வரும் வரை. நாம் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்கிறோம்,
விசுவாசத்தின் மறைபொருள் என்று குருவானவர் சொன்னவுடன் நாம் ஒவ்வொருவரும் பாடுகிறோம். எத்தனை முறை நம்முடைய கடமையை உணர்ந்தவர்களாக நான் ஒரு என்னுடைய கடமையை இப்பொழுது அறிக்கையிடப் போகிறேன். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பை நாங்கள் அறிக்கையிடுகின்றோம், உம்முடைய உயிர்ப்பை எடுத்துரைக்கின்றோம். நம்முடைய கடமை அது. எத்தனை முறை இந்த கடமையை உணர்ந்தவர்களாக நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கையிடுகின்றோம். எந்த விதத்தில் இறைவன் என்னை தொட்டிருக்கிறார், என்னோடு பேசியிருக்கிறார், என்னை அரவணைத்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார், இதை நான் சொல்ல வேண்டும். இதுதான் மறைபரப்பு. இந்த இயேசுவை எனக்கு தெரியும், இந்த ஆண்டவரை நான் எதற்காக ஏற்றுக்கொண்டேன், என்னுடைய விசுவாச வாழ்க்கையின் கதை. அதை நிச்சயமாக நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளவு நாள் வரை? ஆண்டவர் மீண்டும் வருவரை. இந்த அக்டோபர் மாதம் ரொம்ப விசேஷமான மாதம். ஏனென்றால் இந்த அக்டோபர் மாதத்தை நாம் மறைபரப்பு மாதம் என்று அழைக்கின்றோம். விசேஷமாக நாம் ஒவ்வொருவரும் மறைபரப்புக்காக, இறைவனுடைய நற்செய்தியை அறிவிப்பதற்காக இறைவன் அழைத்திருக்கிறார் என்பதை மீண்டுமாக நமக்கு உணர்த்தும் மாதமாக இருக்கிறது. அவருடைய பிறப்பை, இறப்பை, உயிர்ப்பை நாம் ஒவ்வொருவரும் அறிக்கையிட கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்த்தும் மாதமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல், இந்த மாதம் அன்னை மரியாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம், ஜபமாலை அன்னைக்கு. அப்படியானால் இந்த மறைபரப்பிற்கும், இந்த மறைபரப்பு வாழ்க்கைக்கும், அன்னையினுடைய வாழ்க்கைக்கும் பிரிக்க முடியாத ஒரு தொடர்பு இருக்கிறது. அன்னையினுடைய வாழ்க்கையிலிருந்து மறைபரப்பை பிரிக்கவே முடியாது. ஆகையால் இன்று இந்த மறைபரப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த மறைபரப்பு வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அன்னையினுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையை பார்த்தால் நம்முடைய மறைபரப்பு வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்வது என்பது நமக்கு புரியும். முக்கியமாக மூன்று கருத்துக்கள் அன்னையினுடைய வாழ்க்கையிலிருந்து. எப்படி அன்னையினுடைய வாழ்க்கை நம்முடைய இந்த மறைபரப்பு பயணத்திற்கு ஒளியாக, வழிகாட்டியாக, வெளிச்சமாக இருக்கிறது? எப்படி அன்னையினுடைய வாழ்க்கை நம்முடைய இந்த மறைபரப்பு வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்பதை அன்னையினுடைய வாழ்க்கையிலிருந்து தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவதாக, மறைபரப்புக்கு தேவையானது, அந்த மறைபரப்பு வாழ்க்கைக்கு தேவையானது அசைக்க முடியாத விசுவாசம். எல்லா நேரத்திலும், எல்லா சூழ்நிலையிலும் எப்போதும் இறைவனோடு இருப்பது. வாழ்வினுடைய ஏற்ற தாழ்வுகளில், என்னுடைய கண்ணீரில், என்னுடைய சிரிப்பில், என்னுடைய துன்பத்தில், என்னுடைய துயரத்தில், என்னுடைய நோய் நொடிகளில் நான் சந்தோஷமாக இருக்கும் பொழுதும், எல்லா நேரத்திலும் நான் இறைவனோடு இருப்பேன். மறைபரப்பின் தொடக்கமே அதுதான். இறைவனோடு நிற்காதவர்கள் இறைவனை பற்றி சொல்ல முடியாது. அன்னை மரியாளுடைய வாழ்க்கை இறைவனோடு இணைந்த வாழ்க்கையாக இருந்தது. அது பெத்லகேமாக இருக்கலாம், கல்வாரியாக இருக்கலாம், ஆண்டவருடைய பிறப்பாக இருக்கலாம், இறப்பாக இருக்கலாம், எப்பொழுதும் ஆண்டவரோடு நின்றவர், ஒருபோதும் ஆண்டவரை விட்டு விலகாதவர். அந்த விசுவாசம்தான் மறைபரப்பு வாழ்க்கையின் தொடக்கமாக இருக்கிறது. The one who cannot stand with Christ can never proclaim Christ. ஆண்டவரோடு எல்லா சூழ்நிலைகளிலும் வாழ்க்கை நன்றாக இருக்கிறது, அப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன், ஜபிக்கிறேன், ஆராதிக்கிறேன், ஒரு பெரிய வீழ்ச்சி, பெரிய துன்பம், என்னுடைய விசுவாசம் என்ன ஆகிறது, என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? அந்த நேரத்திலும் என்னுடைய விசுவாசத்தை இழக்காமல், புனித சின்னப்பர் சொல்வது போல, இதோ என் ஓட்டத்தை முடித்து விட்டேன், என் விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்வார். நாம் அனைவரும் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறோம், அனைவரும். ஆனால் விசுவாசத்தை காத்து கொண்டிருக்கிறோமா? என்னுடைய விசுவாசம் என்னோடு தான் இருக்கிறது, இதோ இத்தனை பெரிய துன்பத்திலும் நான் ஆண்டவரோடு தான் இருக்கிறேன், என்னுடைய குடும்பம் அவரோடு தான் இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய குடும்பம் மறைபரப்பு குடும்பம். நாம் மறைபரப்பின் நபர்கள். ஏனென்றால் யார் மறைபரப்பை
தொடர்கிறார்களோ அவர்கள் எப்பொழுதும் ஆண்டவரோடு இருப்பார்கள். அநேக தடைகள் வரலாம், சோதனைகள் வரலாம், கண்ணீர் கவலைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளலாம். ஆனாலும் என் இயேசு என் அரணாக இருக்கிறார், என் பாறையாக இருக்கிறார், என்னை பாதுகாப்பவராக இருக்கிறார் என்ற கூடிய விசுவாசம், அதை நான் ஒருபோதும் விடமாட்டேன். நம்முடைய ஆலயங்களில் நாம் அழகாக பாடுகிறோம் அல்லவா, தடை கோடி வரலாம் உள்ளம் தவித்தோடி விடலாம், தடை கோடி வரலாம் உள்ளம் தவித்தோடி விடலாம், என்றென்றும் முன்னாசிருண்டு எது போனாலும் முன்னன்பு உண்டு, இயேசுவே என் இயேசுவே, இயேசுவே என் இயேசுவே, நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே, நீரெந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே. அழகான வார்த்தைகள் பாடுகிறோம், எத்தனை முறை இதை வாழ்ந்திருக்கிறோம். தடை கோடி வரலாம் உள்ளம் தவித்தோடி விடலாம், எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையின் தடைகளின் நேரத்தில் நம்முடைய உள்ளம் தவித்து விட்டிருக்கிறது. மரணமாக இருக்கலாம், தோல்வியாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம். ஆண்டவரே, இந்த தடையானது என்னுடைய வாழ்க்கையை வேரோடு அசைத்து விட்டு இருக்கிறது. எத்தனை பிரச்சனைகள் நம்முடைய குடும்பங்களை அசைத்து பார்த்திருக்கிறது. தடை கோடி வரலாம், என்னுடைய உள்ளம் தவித்தோடி விடலாம், நான் தவித்து நிற்கலாம், யார் எனக்கு துணை என்று சொல்லி, ஆனாலும் முன்னன்பு உண்டு, எது போனாலும் நீர் உண்டு, எது போனாலும், எது போனாலும் முன்னன்பு உண்டு என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்கிறோம், நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே, நீர் என் உள்ளத்தில் அணையாத தீபம். அந்த அணையாத தீபம் தான் நம்முடைய விசுவாசம். என்னுடைய பாறை நீர், என்னுடைய உள்ளத்தின் அணையாத தீபம் நீர். அதுதான் நம்முடைய இந்த மறைப்பரப்பு வாழ்க்கையின் தொடக்கம். அது இல்லை என்று சொன்னால் மறைப்பரப்பு இல்லை. சில நேரங்களில் ஆலயத்துக்கு வருகிறேன், சில நேரத்தில் வருவதில்லை. இதோ ஒரு நாள் நான் இறைவனை வந்து பார்க்கிறேன், முடிந்தால் வருகிறேன், முடியவில்லை என்றால் வருவதில்லை என்பது மறைப்பரப்பு வாழ்க்கை கிடையாது. நிச்சயமாக அது மறைப்பரப்பு அல்ல. என்னுடைய தேவைகளில் நான் இறைவனை தேடுகிறேன், ஆண்டவரோடு ஒரு வியாபாரம் வைத்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு தேவை, நான் வந்திருக்கிறேன், அது மறைப்பரப்பு அல்ல. என்னுடைய தேவைகளுக்கு மட்டும்தான் இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கிற கோயிலுக்கு வந்திருக்கிற, வேலை இருக்குதுன்னா வரமாட்டேன், அது மறைப்பரப்பு அல்ல. அது மறைப்பரப்பு நிச்சயமாக அல்ல. அது நிச்சயமாக கிறிஸ்துவ வாழ்க்கையாக இருக்க முடியாது. அவர்கள் நிச்சயமாக ஆண்டவரே நீ என்னுடைய பாறை, என்னுடைய அரண், என்னுடைய அணையாத தீபம் என்று பாடவே முடியாது. பாடினாலும் அது பொய்யாக இருக்கும். எந்த நேரத்திலும் நான் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் இறைவா உன்னோடு நிற்பேன், அதுதான் அன்னை மரியாள். ஆகையால் தான் சொன்னேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பாக இருக்கலாம், பெத்லகேமாக இருக்கலாம், கல்வாரியாக இருக்கலாம், ஆண்டவருடைய மாட்சியாக இருக்கலாம், கல்வாரியில் அவருடைய வீழ்ச்சியாக இருக்கலாம், ஆண்டவரோடு நின்றவர், அவருடைய விசுவாசத்தை காத்து கொண்டவர். இன்று அன்னையினிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வது அப்பேற்பட்ட ஒரு விசுவாசம், இந்த மறை வாழ்க்கைக்கு தேவையானது. இரண்டாவதாக, இந்த மறைப்பரப்புக்கு எது தேவை என்று சொன்னால், இன்றைய இரண்டாம் வாசகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம், எபிரியருக்கு எழுதிய மழல். அந்த நிருபத்தில் நாம் இன்று வாசிக்க கேட்டோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பெரிய குரு, அவர்தான் நம்முடைய பெரிய குரு, பிரதான குரு. அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், எனக்கு இரக்கம் காட்டுபவர், எல்லாவற்றிலும் என்னை போலவே இருப்பவர், பாவத்தை தவிர. அப்படியானால் என் இறைவனுக்கு என்னை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இருக்கிறது. நான் யார் என்று அவருக்கு தெரியும். மறைப்பரப்பு வாழ்க்கை பிறரை புரிந்து கொள்ள நம்மை அழைக்கிறது. பிறருடைய துன்பத்தை புரிந்து கொள்ள, அவருடைய தேவைகளை புரிந்து கொள்ள, உணர்வுகளை புரிந்து கொள்ள நம்மை அழைக்கிறது.
பெற்றோர்களை பிள்ளைகள் புரிந்து கொள்ள, பிள்ளைகளை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள இந்த மறைபரப்பு வாழ்க்கை. ஒரு குருவானவராக என்னுடைய மக்களை நான் புரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய மக்கள் குருவானவரை புரிந்து கொள்ள வேண்டும். எங்கு அந்த புரிதல் இல்லையோ அங்கு மறைபரப்பு இருக்காது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உதவினார் என்று சொன்னால் அவருடைய வேதனை அவருக்கு புரிந்தது, அவருடைய தனிமை அவருக்கு புரிந்தது. இன்று அன்னையினிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வது பிறருடைய தேவைகளை புரிந்து கொள்ளுவது. ஆங்கிலத்தில் இந்த வாசகத்தை வாசிக்கும் பொழுது வார்த்தைகள் இப்படியாக இருக்கிறது: We have a high priest who can sympathize with us. நான் என்னுடைய இறைவனை பார்க்கும் பொழுது அவர் என்னுடைய தோள் தட்டி சொல்கிறார், எனக்கு புரிகிறது உன்னுடைய நிலைமை என்ன என்று, உன்னுடைய தனிமை, உன்னுடைய தேவை, உன்னுடைய கண்ணீர் எனக்கு புரிகிறது. நம்மை புரிந்து கொண்டவர். காணா ஒரு திருமணத்தில் அந்த ஏக்கத்தை புரிந்து கொண்ட அன்னை, என்னுடைய நேரம் வரவில்லை என்று சொன்னாலும் அவருடைய தேவை எனக்கு புரிந்திருக்கிறது, அவருடைய ஏக்கம் எனக்கு தெரிகிறது. அங்கு அவர்களுக்காக நின்றவர். எலிசபெத் மாளை சந்தித்து 3 மாதங்கள் அவரோடு தங்கி பணிபுரிந்தவர். எலிசபெத்தினுடைய தேவை அன்னைக்கு புரிந்தது. எல்லோரும் ஆண்டவரை விற்று ஓடிவிட்டாலும் அந்த சிலுவை பாதையில் ஆண்டவரோடு இருந்தவர். ஆண்டவருடைய தேவை அன்னைக்கு புரிந்தது. இந்த தனிமையான நேரத்தில் நிச்சயமாக என்னுடைய துணை என்னுடைய மகனுக்கு தேவை. பெரிய ஆறுதலாக, தேற்றுதலாக. பிறரை புரிந்து கொள்ளும் பொழுதுதான் மறைபரப்பு வளர்கிறது. என்னுடைய விசுவாசம், அசைக்க முடியாத விசுவாசத்தில் அது தொடங்குகிறது. பிறரை புரிந்து கொள்ளும் பொழுது அது வளர்கிறது. ஆண்டவர் எதற்காக அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தார்? அவர்களை புரிந்து கொண்டார். என்னுடைய குணப்படுத்தும் ஆற்றல் அவர்களுக்கு தேவை, என்னுடைய மன்னிப்பு தேவை, என்னுடைய பிரசன்னம் தேவை. அவர்களை புரிந்து கொண்டார், மறையை பரப்பினார். இங்கு வந்த எல்லா மறைபரப்பாளர்கள், நற்செய்தியாளர்கள் நம்முடைய தேவைகளை புரிந்து கொண்டார்கள் அல்லவா? அவர்களை பார்க்கும் பொழுது தன்னலமே இல்லை, இங்குதான் இருந்தார்கள், நம்மோடு வாழ்ந்தார்கள், நாம் பேசிய மொழியை பேசினார்கள், நம்மோடு துன்பப்பட்டார்கள், இங்கேதான் மரித்தார்கள். இப்பொழுதும் அவருடைய கல்லறைகளை நாம் இங்குதான் பார்க்கிறோம். தோமையார் மீண்டும் அவருடைய நாட்டிற்கு செல்லவே இல்லை. புனித பிரான்சிஸ் செவேரியார் அவருடைய நாட்டிற்கு செல்லவே இல்லை. அருளானந்தர் அவருடைய நாட்டிற்கு செல்லவே இல்லை. அன்னை தெரேசா அவருடைய நாட்டிற்கு செல்லவே இல்லை. இங்கு வந்தார்கள், நம்மை புரிந்து கொண்டார்கள், இங்கு தேவை இருக்கிறது, ஆண்டவருடைய மறைபரப்பு இங்கு பரப்பப்பட வேண்டும். அனைத்தையும் மறந்து விட்டார்கள். அவருடைய குடும்பம், அவருடைய வாழ்க்கையை மறந்து இங்கு வாழ்ந்தார்கள், துன்பப்பட்டார்கள், இங்கேதான் மடிந்தார்கள். அநேகர் வேத சாட்சியாக, தோமையார் இங்குதான் வேத சாட்சியாக இருந்தார், புனித அருளானந்தர் இங்குதான், பிரான்சிஸ் சேவியருடைய உடல் இன்னும் இங்குதான் இருக்கிறது. அவர்கள் திரும்பி செல்லவே இல்லை. பிரான்சிஸ் செவேரியார் இக்னாசியாருக்கு, லொயாலோ பென் இக்னாசியாருக்கு ஒரு கடிதம் எழுதுவார். அந்த கடிதத்தில் அவர் சொல்வார், மீண்டும் உன்னை நான் பார்க்கிறேன் என்ற விசுவாசம் எனக்கு இல்லை, நம்முடைய நாட்டிற்கு நான் நிச்சயமாக வரமாட்டேன், ஏனென்றால் அப்பேற்பட்ட பணி இங்கு இருக்கிறது, நான் ஒரு நாள் நிச்சயமாக உன்னை சந்திப்பேன், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் விண்ணகத்தில் நாம் இருவரும் சந்தித்துக் கொள்வோம் என்று சொல்லி. அப்படியானால் திரும்பி போக வேண்டும் என்ற எண்ணம் கூட அவர்களுக்கு இருந்ததில்லை. செவேரியார் எழுதுகிறார் இக்னேசியஸ் ஆஃப் லோயலாவுக்கு, அவருடைய நண்பர், மீண்டும் உன்னை நான் பார்ப்பேன் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் நீயும் நானும் பார்த்து கொள்வோம் விண்ணகத்தில், ஆண்டவருடைய பிரசன்னத்தில். அதுதான் மறைபரப்பு. நம்மை புரிந்து கொண்டார்கள், நம்மோடு வாழ்ந்தார்கள், நமக்காக மறித்தார்கள். இன்று பிறரை புரிந்து கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஏனென்றால் இறைவன் நம்மை புரிந்து கொண்டிருக்கிறார். இந்த ஒரு நிகழ்வை நான் உங்களோடு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு நபர் சில மாதங்களுக்கு முன்பாக என்னுடைய அலுவலகத்தில் என்னை பார்த்தார். பிற மதத்தை சார்ந்தவர். அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை ஆபரேஷன் ஆகி பெரிய வலியில் இருந்தாராம், பெரிய வலியில் இருந்தார். அன்று நம்முடைய பங்கு விழா, நம்முடைய பங்கிற்கு வாட்டர் டேங்க் போடுவதற்காக வந்திருக்கிறார். ஏதோ
ஒளி இருக்கிறது, சீரியல் செட் எல்லாம் போட்டிருக்கிறாங்க, ஏதோ பெரிய பண்டிகை போல என்று சொல்லி முதல் முறையாக அவர் ஒரு கத்தோலிக்க ஆலயத்தில் நுழைந்திருக்கிறார். முதல் முறையாக தன்னுடைய வாழ்க்கையில் அவர் பார்த்த காட்சி ஆண்டவருடைய இந்த திருப்பாடின் சிலுவை. அவர் என்னோடு கன்னடத்தில் சொன்னார், நிம்ம தேவரை நான் நோடுபேக்காதே அவருக்கு ரத்த சுரித்தாய்த்து. உடைய கடவுளை நான் பார்க்கும் பொழுது அவருக்கு ரத்தம் பிரிட்டு கொண்டு வந்து கொண்டிருந்தது, துன்பத்தில் இருந்தார். முதல் முறையாக இறைவன் பாடுபடுவதை நான் பார்த்தேன். தேவரு கஷ்டப்படுத்துறதுன்னு நான் நோடுதேன். ஐவ் நெவர் சீன் காட் சஃபரிங். ஐவ் நெவர் சீன் காட் சஃபரிங். அவர் என்னோடு சொன்னார், நான் இறைவன் துன்பப்படுவதை பார்த்ததே இல்லை. முதல் முறையாக அவர் ரத்தம் சிந்தியவராக அவரை பார்த்து நான் சொன்னேன், நீரும் வலியில் இருக்கிறீர், எனக்கும் மிகவும் வலி இருக்கிறது, உம்மால் என்னை புரிந்து கொள்ள முடியும். அதுதான் இரண்டாம் வாசகம். ஐ ஹவ் அ காட் ஹூ கேன் சிம்பத்தைஸ் வித் மீ. என்னுடைய வலியை புரிந்து கொள்ளக்கூடிய இறைவன். என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை, என் சோர்வு யாரினை தேட்டக்கூடும் என்று சொன்ன அனைத்து கேள்விக்கும் இதோ பதில் இங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறது. இதோ சிலுவை மரம், உலகத்தின் மீட்பு, என்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் இங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த இந்து நபர் சொல்கிறார், நான் அவரிடம் சொன்னேன், உமக்கும் வலி இருக்கிறது, எனக்கும் வலி இருக்கிறது, என்னுடைய வலி உமக்கு புரியும். அந்த நபர் ஒரு வாரம் கழித்து வந்து என்னை பார்த்து சொன்னார், அன்றிலிருந்து எனக்கு அந்த நோவு இல்லை. அன்று இரவிலிருந்து கடைசியாக அவர் என்னை பார்த்து சொன்ன வார்த்தைகள் கன்னடத்தில், நிம் தேவருக்கு இஷ்டு சக்தி இதேன் தன் கொத்தில்ல, உங்கள் இறைவனுக்கு இத்தனை வல்லமை இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. அவரை தான் பறைசாற்ற வேண்டும். ஒரு வாரம் கழித்து இறைவன் செய்த அந்த நல்ல செயலை சொல்ல வந்திருக்கிறார், அதுதானே மறைபரப்பு, அதுதானே மறைபரப்பு. மறைபரப்பு என்றால் நாம் விவிலியத்தை பிடித்து கொண்டு எல்லா இடத்திலும் செல்ல வேண்டது அல்ல. என் இறைவன் என்னை தொட்டார், என்னை குணமாக்கினார், ஒரு வாரம் கழித்து என்னோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார், என்னிடம் சொன்னார், அதுதான் மறைபரப்பு. என் இறைவன் என்னை தொட்டிருக்கிறார், அதுதான் மறைபரப்பு. மூன்றாவதாக அன்னையினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும். ஹீ மஸ்ட் இன்க்ரீஸ், ஐ மஸ்ட் டிக்ரீஸ். இது இல்லை என்று சொன்னால் மறைபரப்பே இல்லை. இது எல்லோருக்கும் பொருந்தும். பாப்பரசிலிருந்து பிடித்து குருவானவர்களுக்கு, ஆயர்களுக்கு, திருச்சபையில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் பொருந்தும். அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும். ஹீ மஸ்ட் இன்க்ரீஸ் அண்ட் ஐ மஸ்ட் டிக்ரீஸ். அதுதான் காணாவூர் திருமணத்தில் நடந்தது. அந்த அதிசயத்தை நிகழ்த்திய பின்பு அன்னை மரியாளை நாம் அங்கு பார்ப்பதில்லை. அதற்கு முன்பதாக ஆண்டவரோடு பேசி கொண்டிருந்தார், அங்கு பணியாளர்களோடு பேசி கொண்டிருந்தார். அற்புதம் நிகழ்ந்த பிறகு அன்னை மரியாள் அங்கு இல்லை. ஏனென்றால் இப்பொழுது அதிசயம் நிகழ்ந்து விட்டது. எல்லா புகழும் அவருக்கு ஒருவருக்கே. எல்லாருடைய கவனமும் அவர் ஒருவர் மேல் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று அன்னை விலகிவிட்டார். அதுதான் மறைபரப்பு. அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும். புனித ஸ்நாபக அருளப்ப சொன்னார், இன்று இந்த மறைப்புரைப்பை பரப்பை நாம் கொண்டாடும் பொழுது நம்முடைய உள்ளமாற ஆண்டவரை வாழ்த்துவோம். அநேக முறை அந்த ஒரு சோதனை நமக்கு இருக்கிறது, எல்லோருடைய உள்ளத்திலும் நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி. எல்லோருக்கும் இருக்கு, எல்லோரும் என்னை பார்க்கணும், என்ன புகழ்னும் அனைவருக்கும் இருக்கிறது. ஆனால் இன்று இறைவனை பார்த்து, ஆண்டவரே நீர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும். நீர் வளர்ந்தால் மறைபரப்பு வளரும். அன்னையை பார்த்து இன்று நாம் கேட்போம், அப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்தை எனக்கு கொடும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எப்பொழுதும் நான் விசுவாசிக்க, எப்பொழுதும் அவரை நாடியிருக்க, அந்த பாடல்களை பாடும் பொழுது நம்முடைய அனுபவமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே நீர் என்னுடைய பாறை, என்னுடைய அணையாத தீபம் என்று நாம் பாடும் பொழுது என்னுடைய விசுவாசத்தை நான் அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று என்னுடைய உள்ளம் சொல்ல வேண்டும். எத்தனை துன்பம் வந்த பொழுதும் ஆண்டவரை நான் பிடித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய குடும்பங்களில் அடுத்தடுத்து மரணம் நிகழ்ந்த பொழுது என்னுடைய தாய் சொன்ன வார்த்தைகள், ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார்,
மறைபரப்பு. அந்த ஒரு வார்த்தை போதும், மறைபரப்பு. இறைவன் என்னை கைவிட மாட்டார். அந்த விசுவாசத்தோடு எப்பொழுதும் அவருடைய கரத்தை பிடித்தவராக, ஆண்டவருடைய கரங்களை பிடித்து கொண்டவராக, அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும், பிறரை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் எனக்கு தாரும் இறைவா என்று இந்த திருப்பலியில் தொடர்ந்து ஜபிப்போம். ஆமென். அன்பார்ந்தவர்களே, நமக்கு இரக்கம் காட்டும் இறைவன், நம்மை புரிந்து கொள்ளும் இறைவன் இதோ இங்கிருக்கிறார் என்று விசுவாசத்தோடு நம்முடைய விண்ணப்பங்களை அவரிடம் எடுத்து சொல்வோம். உங்கள் பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் வழங்கும் இறைவா, எமது திருத்தந்தை பிரான்சிஸ், எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவியர், பொது நிலையர் அனைவரும் இயேசுவை தங்கள் சொல்லாலும் செயலாலும் வாழ்ந்து காட்டி உலகிற்கு சான்று பகர உதவிட வேண்டும் என்று இறைவா மே மன்றாடுகின்றோம். நீதியின் கதிரவனே இறைவா, எங்கள் நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள், மக்களுக்காக பணி செய்கின்ற அனைவரும் தன்னலம் துறந்து ஒழுக்கமிக்கவராக வாழவும் சம தர்ம சமுதாயம் அமைக்க பாடுபடவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா மே மன்றாடுகின்றோம். பாசமிகு இறைவா, மறைபொறுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள அனைவருக்காகவும் வேண்டுகிறோம். குறிப்பாக அயல் நாடுகளில் இருந்து வந்து பல இன்னல்களுக்கு இடையேயும் கணக்கற்ற மக்களுக்கு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தி அவர்கள் நம்பிக்கையில் வேரூன்றி வளர செய்த அருள் தந்தையர்கள், கன்னியர்கள், உமது நிறைவான ஆசியை பெற்று நிலையான அன்பில் என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று இறைவா மன்றாடுகின்றோம். அரவணைக்கும் அன்பு இறைவா, கிறிஸ்துவை இன்னும் முழுமையாக அறிந்து கொள்ளாதவர்கள், அறிந்தும் மறந்து வாழ்பவர்கள் அனைவருக்காகவும் வேண்டுகின்றோம். உமது கனிவான கருணையில் அனைவரையும் அரவணைத்து உமது அன்பால் என்றும் அவர்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று இறைவா மே மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜபிப்போம், நம்முடைய குடும்பத்திற்காக ஜபிப்போம். நம்முடைய குடும்பங்கள் மறைபரப்பின் குடும்பங்களாக, நம்முடைய விசுவாசத்தை காத்து கொண்ட குடும்பங்களாக, ஆண்டவர் வளர வேண்டும், நாங்கள் குறைய வேண்டும் என்று சொல்லி அவருடைய மாட்சியை பாடக்கூடிய குடும்பங்களாக, எல்லா நேரத்திலும் அவரோடு இணைந்திருக்கும் குடும்பங்களாக, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் குடும்பங்களாக இருக்க ஜபிப்போம். நோயுற்றோருக்காக ஜெபிப்போம். நம்மிடம் எனக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்காக ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, நம்முடைய ஒரே திருமகன், எங்களுடைய முதன்மை குருவாக, மேன்மையான குருவாக, எங்கள் ஒவ்வொருவரையும் புரிந்து கொள்ளும் இறைவனாக இருக்கின்றார். அவரில் நாங்கள் அசைக்க முடியாத விசுவாசம் வைக்கவும், இந்த மறைபரப்பில் எப்பொழுதும் அவருடைய கரங்களை பிடித்து கொண்டு விசுவாசத்தை காத்து கொண்டிருப்பவர்களாக இருக்க, அவர் வளர வேண்டும், நாங்கள் குறைய வேண்டும் என்று சொல்லி அவருடைய மாட்சியை பாடுபவர்களாக, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்பவர்களாக இருக்க எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். நாதனை தா